வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விக்ரம் பிரபு நடித்து தமிழ் டைரக்ஷனில் வந்திருக்க தானாக்காரன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வயசானவங்க, வாய் பேசுகிறவங்க ஊரை பார்த்து ஓடிடுங்க. இவ்வளோ பேர் பேசாமல் இருக்காங்க, நீ மட்டும் அவ்வளோ திமிரா வந்து பேசுத. தானாக்காரன் இந்த படம் ஹாட் ஸ்டாரில் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாட் ஸ்டாரில் இருக்க லூஸுங்க ரொம்ப வருஷமாக கேவலமான படங்கள் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டுருந்தாங்க. குறிப்பாக அவங்க டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ண படம் எதுவுமே தேராது. சொல்லப்போனால் அந்த ஹாட் ஸ்டார் லூஸு கூட்டத்தில் ஏதோ ஒரு அறிவானார் உள்ளே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு உருப்படியான நல்ல படம் தேர்ந்தெடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான படம் இது. போன வாரம் கூட செல்ஃபின்னு ஒரு படம் வந்தது. நம்ம மக்களுக்கு உண்மையாக தேவையான விஷயங்களை சொல்கிற மாதிரியான ஒரு படம். அந்த படம் கூட ஒரு காலகட்டத்துக்கான படம். அதாவது 20-25 வருஷம் கழிச்சு அது மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்காது, டோட்டலாக மாறி போகலாம். ஆனால் இந்த தானாக்காரன் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 170 வருஷமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்க சிஸ்டம்ன்ற பேர்ல என்னென்ன அட்டுழியம் பண்றாங்க, என்னென்ன கேடுகட்ட வேலைகளை பண்றாங்க, எப்பேற்பட்ட ஊழல் நிறைஞ்ச டிபார்ட்மெண்ட் அதுன்னு கிட்டத்தட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட முழு தோலையும் உரிச்சு இந்த வெயிலுக்கு காய போற படமா இந்த படம் வந்திருக்கு. சமீப காலத்தில் மீடியா டெவலப் ஆகி எல்லார் கையிலும் செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ்காரர்கள் அங்கங்கு செய்ய அட்டுழியங்கள் வெளியே வர ஆரம்பிச்சு ஒரு சில பேர் அதை மாட்டிக்கிறாங்க. ஏன் பப்ளிக் கிட்ட இவ்வளவு கடுமையாக நடந்துக்கிறாங்க, ஏன் பொதுமக்களை இவ்வளவு ஆவேசமா தாக்குறாங்க, ஏதேதோ டென்ஷன்ல சொந்த பிரச்சனையில ஏன் லாக்அப்ல இருக்கணும்னு தேவையில்லாம அடிச்சு சாகடிக்கிறாங்க. குறிப்பா ஜெய்பீம் படத்தில் எதுக்கு அந்த போலீஸ்காரன் அந்த அப்பாவியை நெஞ்சு மேல அந்த மிதி மிதிச்சு கொல்றான், அவன் என்ன சைக்கோவா அப்படின்னு அந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே கேட்டாங்க. அதுக்கான விடை இந்த தானாக்காரன் படத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு போலீஸ் ட்ரைனிங்கில் ட்ரெயின் ஆகி வந்தவன் அவனுக்கு கொஞ்சம் கூட ஹியூமானிட்டியே இருக்காது. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வான். ஒபீடியண்ட்டாக வேலை செய்கிறன்ற பேரில் தன்னோட மேலதிகாரிங்க என்ன சொன்னாலும் செய்யறது. டூ வாட் ஐ சே, இது வடிவேல் சொல்கிற காமெடி டைலாக் இல்லை, இதான் யதார்த்த உண்மை. எப்பேற்பட்ட நல்லவன் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனாலும் அவனை அங்கே இருக்க சிஸ்டம் மாற்றி அவனை ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற மாதிரி, ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு மிருகமாக, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிகனாக மாற்றி எப்படின்னா காசு சம்பாரிச்சா போதும் அப்படின்ற எண்ணத்தை அங்கே ட்ரைனிங்க்கு வர 99% ஆளுங்களுக்கு உருவாக்கிடுது. மிச்சருக்கு 1% அப்படி இப்படின்னு ஏதோ தத்தளிச்சு நேர்மையாக வருவாங்க. தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் வர மாதிரி எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான கேஸை தேடி கண்டுபிடிச்சி அந்த கேஸை சால்வ் பண்ண ஒரு போலீஸ் அதிகாரி கிளைமேக்ஸில் ஒரு வெத்து டிபார்ட்மெண்ட்டில் சும்மா உட்கார வச்சுருப்பாங்க டேபிள் போட்டு. நீ ஆணியே பிடுங்க தேவலை, கம்முன்னு இங்கே உட்கார், சும்மா எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அவர் ஒதுக்கிடும். இந்த மாதிரி அங்கும் இங்கும்னு எங்கேயோ நேர்மையாக இருக்கிற ஒரு சில அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி தான் அமுக்கி ஒடுக்கி வைப்பாங்க. அப்படிப்பட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இது. இவங்களாம் ஏன் இப்படி ஒரு கல் நெஞ்சக்காரனாக ஆகிறாங்க அப்படின்றதுக்கான அடிப்படை எங்கேருந்து தோங்குதுன்னா போலீஸ் ட்ரைனிங்லேருந்து தான் இதெல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிற படம் தான் இந்த தானாக்காரன். இந்த படம் ஃபுல்லாகவே போலீஸ் ட்ரைனிங்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்ற காட்டுற படம் தான். போலீஸ் ட்ரைனிங் ஒரு 9 கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அந்த 9 போலீஸ் ட்ரைனிங் என்ன கொடுக்குறாங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக காட்டுற படம் இது. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் போலீஸ் ட்ரைனிங்னா என்ன, போலீஸ் ட்ரைனிங்குள்ளே என்ன இருக்குன்னு யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க. போலீஸ்க்கு செலெக்ஷன் ஆகிறது என்னென்ன பண்ணுவாங்கன்றத பற்றி ஒரு சில படம் வந்திருக்கு. ஆனால் போலீஸ் ட்ரைனிங்கை பற்றி யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னதில்லை. அதுக்கு காரணம் இதை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் இந்த படத்தோட டேரக்டரான தமிழுக்கு இதை பற்றி எல்லாமே முழுசாக தெரியும். கிட்டத்தட்ட அவருடைய அனுபவங்கள் தான் இந்த படமாக எடுத்திருக்காரு. அவர் யார் தான் அந்த ஜெய்பீம் படத்தில் மெயின் சைக்கோ போலீஸாக வருவார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். ஏற்கனவே அசுரன் படத்தில் தனுஷ் கிட்ட இன்டர்வல் சீன் அடி வாங்குவார். ஆள் பார்க்க ஒரு மார்க்கமாக இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. நம்ம ஊரில் எல்லாருமே வீட்டில் ஒருத்தன் போலீஸ் ஆகணும்னு நினைப்பான். ஏன்னா போலீஸ்னா ஒரு தனி கெத்து அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஆழமாக ஒரு எண்ணம் இருக்குது. இப்பயும் வீட்டில் இருக்க பெண்கள் குழந்தைங்கள்லாம் இந்த சிங்கம் சாமி படம்லாம் போகும்போது ஓங்கி அடித்தா 1 வெயிட் தான் பஞ்சு அடிக்கும் போதெல்லாம் பெண்கள் இளைஞர்களுக்கெல்லாம் புல் அரிக்கும், சே என்ன படையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க போலீஸ் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க. இப்படிலாம் பேச முடியாது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, அதிகாரி வந்தால் சல்யூட் பண்ணும் தெரியாது, போய் டீ வாங்கிட்டு வா, இதுதான உண்மை நிலை அப்படின்றது வெகு சிலருக்கே தெரியும். போலீஸ் ட்ரைனிங்னா என்ன, வெள்ளக்காரங்காலத்தில் இந்த சிஸ்டம் எப்படி இருந்ததோ அதையே தான் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மனிதாபிமானமே இல்லாமல் அதிகாரிங்க என்ன சொன்னாலும் செய்யணும், சொந்த மூளையும் சொந்த அறிவும் இருக்கவே கூடாது, அப்படி இருந்தால் நீ அழிஞ்ச அப்படின்னு சொல்கிற படமாக இது இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு சீனில் ஒரு வேப்ப மரத்துக்கு எப்பவுமே ஒரு போலீஸ் அதிகாரி பாதுகாப்பாக நிற்பார். அவர் ஏன் நிற்கிறாருன்னா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அதிகாரி அந்த மரம் சின்னதாக இருக்கும்போது இது சாகாமல் பார்த்துக்கணும் ஒருத்தர் நிற்க வச்சுட்டு போனாராம். இப்போ அந்த மரம் ரொம்ப பெருசாகிடுச்சு, இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வரவங்க முன்னிருந்த அதிகாரியை சொன்னாங்க, முன்னிருந்த அதிகாரியும் சொன்னாங்கன்ட்டு அந்த வேப்ப மரத்துக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய சிஸ்டம், இப்படி தான் கவர்மெண்ட் நடந்துட்டுருக்குன்றத ரொம்ப இன்டெரக்டாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக சீனுது. ஏன் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா, எதுக்கு 5-10 இப்படி அலையிறீங்க, ஏன் கர்ப்பிணி பெண்கள் கூட பார்க்காம காசுக்காக இட்டு வச்சு கொள்றீங்க, செத்துட்டானா இல்லையான்றத கண்ணில் மிளகாத்தூள் போட்டு ஏன் பார்க்குறீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையான்னு கேட்டால் ஏதோ ஒரு டென்ஷனில் விரக்தியில் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்கன்ட்டு கையெடுத்து கும்பிட்றானுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, இந்த அதிகாரின்ற பேரில் உலகம் முழுக்க நடக்கிற அட்டுழியம் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த 35 ஒரு 55 வயசுக்குள்ளே எப்பேற்பட்டாலும் அந்த அதிகார போதையில் முழுகிடுறானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில போலீஸ் கமிஷனர், ஏன் ஐஜி, ரிட்டையர்டான ஜட்ஜு இவங்க எல்லாமே தன்னுடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களாம் ஒரு நாய் கூட சீண்டாது, செத்தா எல்லாரும் போகிற மாதிரி ஒரே மாதிரியான பாடல் தான் போகிறானுங்க, ஒரே மாதிரி தான் புதைக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் எரிக்கிறானுங்க. கிட்டத்தட்ட அவங்க சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே உணர்ந்துடுறாங்க,
ரொம்ப ஆடிட்டோம்லன்ட்டு. வாழ்க்கை என்னன்னு 60 வயசுக்கு மேலான எல்லா அதிகாரிகளுக்கும் புரியுது தான், ஆனால் காலம் கடந்து புரியுது. தான் மக்களுக்கு பண்ண ஒரு சில கொடுமைகள்லாம் தான் சொந்தக்காரங்களுக்கும் நெருங்கிய பந்தவங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி செவி வழியாக தான் எனக்கும் சில இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். எப்பா சர்வீஸில் என்னென்ன வேலை பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு எனக்கே தோணியிருக்கு. போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, சிங்கம் காக்கா காக்கா சாமி படங்களை பார்த்து தலையில் போதை ஏற்றிக்காதீங்க. இந்த டானாகாரன் படத்தை பாருங்கள், இதுதான் உண்மையான போலீஸ். இந்த வேலை பிடிச்சிருந்தா அதுக்கு முயற்சி பண்ணி போய் சேருங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேர்மையான போலீஸ்லாம் விஆர்எஸ் வாங்கிட்டு சொந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னங்க கை நிறைய சம்பளம் அதிகாரத்தெல்லாம் விட்டு இந்த வேலைக்கு வந்திருக்குன்னு கேட்டால், இந்த படத்தில் சொன்ன கொடுமைகளோட என்னென்னவோ சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட உயர் அதிகாரிகளுக்கு மாமா வேலைலாம் பண்ணணும் அப்படின்றத அப்பட்டமாக சொன்னாங்க. இந்த படத்தில் அவ்வளோ டீப்பாக போல, இன்னும் அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா சென்சார்லேயே பிரச்சனை வந்துடும் நிறுத்திக்கிட்டாங்க. ஒவ்வொரு அரசு அதிகாரியும் தான் வேலை செய்யும்போது அவனுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இருக்கானுங்களே, அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி தாசில்தார் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அந்த கீழே இருக்கவங்க ஐயா கொய்யான்ட்டு அவனுக்கு சொம்பு தூக்கி தூக்கியே மக்களும் இதேமாதிரி குனியணும், இதேமாதிரி அலையணும், காசு கொடுத்தா தான் வேலை நடக்கும் அப்படின்னு நம்மளையும் ஒரு அடிமையாக பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்க நம்ம லஞ்சமாக கொடுக்குறோமே அதுதான் பணமா, இவங்களுக்குலாம் சம்பளமே இல்லையா? இந்த கொடுமையான சிஸ்டம் மாறணும்னா ஒவ்வொருத்தரும் திருந்தணும். எவ்வளோ நேர்மையாக பேசினாலும் நாமளும் அந்த அதிகாரத்துக்கு போகும்போது இதே வேலையை தான் பண்ணுறோம் அப்படின்றது தான் யதார்த்த உண்மை. ஸோ இந்த நல்ல எண்ணம் விதைக்கணும்னா நாளைக்கு அப்பேற்பட்ட அதிகாரத்தை கைப்பற்ற போகிற இளைஞர்களையும் குழந்தைங்களையும் நம்ம ரொம்ப பக்குவப்படுத்தி ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்தா தான் இந்த சொசைட்டி மாறும். ஏற்கனவே உடம்பெல்லாம் விஷம் ஏறி போயிருக்க இந்த அதிகாரிகளையும் இந்த அரசியல்வாதிகளையும் நம்மளால் மாற்றவே முடியாது. இனி வரப்போகிற ஜென்ரேஷனை நம்ம பாதுகாக்கிறதுக்கான வேலையை பண்ணிக்கிறது தான் சால சிறந்தது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு அற்புதமான படம். கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் சூப்பராக எடுத்துருக்கலாம். இன்டர்வல் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் படம் அப்படியே ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சிருது. பேராண்மை படத்தில் பண்ண தப்பு தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாட்டை காப்பாற்றுறதுக்காக உயிரியும் கொடுக்க முன் வந்து மிகப்பெரிய தீவிரவாத கூட்டத்தை அழித்த ஜெயம் ரவிக்கு ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்காது. சம்மந்தமே இல்லாமல் எவனோ ஒருத்த மெடல் வாங்கிட்டு போயிடுவோம் பார்த்தீங்களா, அதே வேலை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதான உண்மை அதான யதார்த்தம் அப்படின்னு நம்மளை கேட்கலாம். இந்த படம் ஃபுல்லாகவே விக்ரம் பிரபு ஒடுக்கப்பட்டு தான் வராரு. அட்லீஸ்ட் கிளைமேக்ஸ்லேயாச்சும் ஜெயிக்கலாமே, அங்கேயாச்சு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படத்தை எடுத்துருக்கலாம். படம் ஃபுல்லாக ரொம்ப யதார்த்தமாக நேர்மையாக இருக்குது அங்கே மட்டும் எதுக்குன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் சினிமான்றது எப்பவுமே அப்படி தான், எல்லா நேரத்துலையும் நேர்மை யதார்த்தத்தையும் வச்சா அங்கே அது கொஞ்சம் தப்பாயிடும். இந்த படத்தில் மிஸ்டேக்னு சொல்லணும்னா இது ஒன்று தான் சொல்லலாம், மற்றபடி எல்லாரும் பார்த்தே தீர வேண்டிய படம் இது. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்துக்கு தாராளமாக 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். அந்த 10 மார்க் லாஸ் எதுக்குனா அந்த கிளைமேக்ஸ்க்காக மட்டுமே. அடுத்த படத்தில் சந்திப்போம். அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க எங்க ஏய் 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 மிஸ்டர்